அருணாச்சல பிரதேசத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றதற்கு ஆட்சேபம் தெரிவித்த சீனாவுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கம் என்றும் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்திலும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலம் என்றும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். இத்தகைய பயணங்களை ஆட்சேபிப்பது மூலம் உண்மையை சீனாவால் மறைத்துவிட முடியாது என்றும் கூறியுள்ளார். தனியார் வசமுள்ள கோவில்கள் மீது புகார்கள் வந்தால் அந்த கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான தங்க நகைகள் உருக்கப்பட்டு வங்கியில் முதலீடு செய்யப்பட்டு அதற்கான தங்கப்பத்திரங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் வழங்கப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பிறகு சேகர்பாபு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தனியார் வசமுள்ள கோவில்களில் தவறு நடப்பதாக புகார்கள் எழுந்தால் அதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அமைச்சர் கூறினாா்.